வெல்கம் டு உடுமலை கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாலரப்பம் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் சூப்பராக இருக்கும் ஜாலரப்பம். இது மலேசியன் டிஷ். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். மைதா மாவு, முட்டையெல்லாம் ஸ்க்ரீனில் வருது. எல்லாம் அளவுலாம் பார்த்துக்குங்க. இப்போ அரைக்கலாம், தேவையான பொருளும் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் பாதி வெங்காயம், பல்லாரி பாதி போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, சோம்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சி அதை வடிகட்டிடலாம். ஏன்னா அந்த மேக்கரில் உழாது, இந்த ஜாலரப்பம் மேக்கரில் உழாது, அது அடைச்சிக்கிடும். அதனால தான் அதை வடிகட்டிடணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் பேஸ்ட்டு ஃபுல்லாக வடிகட்டிட்டு, வடிகட்டியாச்சு. இப்போ தேங்காய், ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை பால் புழிஞ்சிடலாம். இப்போது பால் புழிஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பால் புழிஞ்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிருங்க. நல்லா கலக்கிட்டு அந்த வெங்காயச்சாறு சோமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிட்டு நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும், ஒரு கப்பு தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு, நம்ம வச்சுருக்கிற மைதா மாவு ஒரு கப்பையும் போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டாலும் அது கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை அடிச்சிக்கணும் நல்லா. அப்போ தான் அதில் உள்ள இதெல்லாம் கட்டி கட்டியாக உள்ளதெல்லாம் கரையும். இல்லைனா அந்த மேக்கரில் வந்து அடைச்சிக்கணும். அந்த ஜாலரப்பம் ஒழுங்காக உழாது நம்ம சுடும்போது. நல்லா கலக்கிருங்க. ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஊற்றி ஒரு சுத்து அடித்தா போதும், எல்லாம் கலந்துரும். ஒவ்வொரு சுத்து அடிச்சுட்டு வந்துடலாம். அடித்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி அடிச்சுட்டு வந்துடணும். நுர பொங்க இருக்குது. இதை வடிச்சிடலாம். வடித்தாதான் அந்த மேக்கரில் எதுவும் அடைக்காது. வடிகட்டி எடுத்துடலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி அடிச்சுட்டு வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு கூடவே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. தேங்க்யூ. இந்த ஜாலரப்பம் மேக்கர் 5 ஹோல் உள்ளது என்கிட்ட இருக்குது. 1 ஹோல்ஸ் உள்ளதும் இருக்குது கடையில், வாங்கிக்கிங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ ஜாலரப்பத்தை ஊற்றலாம். ஊற்றிக்கலாம்ப்பா. இதை மாதிரி உள்ள மேக்கர் இருந்தால் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னானக்கி ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட ஓட்டை போட்டு ஊற்றிக்கலாம், நல்லா வரும். இதை மாதிரி ஊற்றிருங்க. ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். திருப்பி போட வேண்டாம், திருப்பிலாம் போடக்கூடாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்க. இந்த அழகாக எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். இப்படி தான் சுற்றணும். வேகட்டும் நல்லா. கொஞ்சம் மேலே மட்டும் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க லேசாக. எண்ணெயோ நெய் ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கிடுங்க, எது உங்களுக்கு பிடிக்குதோ. ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். இந்த பாருங்க, அவ்வளோ அழகாக வந்துட்டு. ரெண்டாவது இதுவும் எடுத்தாச்சு. ஊற்றினோடனே 2 நிமிஷம் தான் எடுத்தேன் பாருங்கள். ஜாலரப்பம் சுட்டு வச்சுருக்கு. இதை மடித்து காட்டுறேன் பாருங்கள். வலது பக்கம் மடித்து, மறுபடியும் இடது பக்கம் மடித்து, இப்படி முன்னாடி அந்த பக்கத்தையும் ஃபுல்லாக மடித்து வச்சா அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் மடித்து வைக்கணும். இப்படி மடித்து வச்சிடலாம்.
இன்னொன்று மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் மடிக்கணும், வலது பக்கம் மடிச்சுட்டு இடது பக்கம் மடித்து அந்த சைடு உள்ளதையும் மடிக்கணும், இதையும் மடித்து ரெண்டு பக்கத்தையும் நடுவில் மடித்து வச்சுட்டா அழகான ஜாலரப்பம் தயார்.